பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகைய வகையாகவும் பிதாக்களுக்கு திருவளம் பற்றின தேவன் கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவளம் பற்றினார். தேவன் ஒருவர் உண்டு, அவர் மனிதனையும் சிருஷ்டித்தார், வானங்களையும் உலகத்தையும் உலகத்தில் உண்டானவர்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஒரு உண்மையான தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பது எல்லாரும் அறிந்துதான் ஒரு சத்தியம்தான். ஆனால் தேவனை பற்றி ஒரு மனிதன் சரியான விதத்தில் அறிந்து கொள்வதுதான் அவனுடைய ஜீவியத்தில் அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வேதவாக்கியம் சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை பற்றிய அறிவல்ல, தேவனை அறிந்து கொண்டே இருப்பதுதான் ஒரு மனிதனுடைய ஆன்மீகமான வளர்ச்சி. எனவே இந்த நாட்களில் தேவனை பற்றி, அவருடைய சத்தியத்தை பற்றி நாம் சரியான விதத்தில் அறிந்து கொண்டால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தேவன் ஒருவர் உண்டு, அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இங்கே பூர்வ காலங்கள் என்றும் கடைசி நாட்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. பூர்வ காலங்கள் என்று சொன்னால், கடந்து போன நாட்களிலே தேவன் இந்த உலகத்தில் தம்முடைய பக்தர்களோடு, பரிசுத்தவான்களோடு, இந்த உலகத்தோடு எப்படி இடைப்பட்டார் என்பதுதான் பூர்வ காலங்கள். இந்த கடைசி காலம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தேவனை வெளிப்படுத்தி மனிதனோடு இடைப்பட்டதான காரியம்தான் கடைசி நாட்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுமார் 2000 வருடங்களுக்கு முன்னமே இந்த உலகத்தில் வந்தார். எனவே அதற்கு முன்னமே அவர் இல்லை, அவர் இந்த 2000 வருஷத்துக்கு முன்னதான் உலகத்தில் வந்தார் என்றுதான் சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. உலகம் உண்டாவதற்கு முன்னமே நித்தியத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார் என்பதை வசனத்தின் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே போடப்பட்டிருக்கிறதான படத்தில் முதலாவது பகுதியை நாம் பார்க்கும்போது, அங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று மூன்று பேருடைய படம் அங்கே போட்டிருக்கிறது. முதலாவது பிதா என்று எழுதியிருக்கிறது, அதுல எந்த விதமான உருவமும் அங்கே போடவில்லை. இரண்டாவது குமாரன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி வரையப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக பரிசுத்த ஆவி என்று எழுதியிருக்கிற இடத்தில் ஒரு ஆசாரியனுடைய படம் போட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் ஒருவர்தான், ஆனால் அவர் திரித்துவராக இருக்கிறார். மூன்று தேவன் அல்ல, தேவன் ஒருவரே, ஆனால் திருத்துவ தேவம் என்பதை குறித்து அனைவர் விளங்காமல் இருக்கிறார்கள். எப்படி மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்றுதான மூன்று தன்மை உடையவனாக இருக்கிறானோ, அதே போல தேவனும் கூட பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்றுதான விதத்தில் திருத்துவ தேவனாக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த திருத்துவம் என்பது ஒரு ரகசியம்தான். அநேகர் இன்றைக்கு திருத்துவத்தை விசுவாசியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறார்கள். திருத்துவத்தை மறுதளிக்கிறவர்களும் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நாட்களில் அவர் யோவான் இடத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளக்கூடிய சமயத்தை நாம் பார்த்தால், இந்த திருத்துவ தேவன் ஒரே நேரத்தில் இடபடுவதை நாம் காணலாம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் இடத்திலே ஞானஸ்நானம் பெற்று வெளியே வருகிறார். அதே நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன். அந்த சத்தம், அது பிதாவுடைய சத்தம். இந்த ரெண்டும் இருக்கிற சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் புறாவே போல இயேசு கிறிஸ்துவின் தலையின் மேல் வந்து இறங்குகிறார். எனவே ஒரே சந்தர்ப்பத்தில் குமாரன், பரிசுத்த ஆவியானவர், பிதா, மூன்று பேரும் காணக்கூடிய விதத்தில் நாம் தெளிவாக இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறோம். எனவே தேவன் திருத்துவர் என்பதை
எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும். திருத்துவத்தை விசுவாசியாதவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவிய உடையவர்கள் என்று ஒன்று யோவானிலே யோவான் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பரிசுத்தவான்களும் கூட நிருபங்களில் எழுதும் போது எத்தனையோ சந்தர்ப்பங்களில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று வேறுபடுத்தி எழுதியிருக்கிறார்கள். பரிசுத்த பவுலும் கூட சபைக்கு ஆசீர்வாதம் போடும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் என்று மூன்று பகுதியாக அவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் கூட ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளை கொடுக்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று மூன்று நாமத்தை அவர் தெளிவாக சொன்னார். அப்படியெல்லாம் தெளிவாக சொல்லி இருந்தும் கூட சிலர் வெறும் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து வருகிறார்கள். அவர்கள் அப்படி சொல்வதற்கு சில வசனங்களையும் எடுத்து காட்டுகிறார்கள். ஏன் இயேசு நாமத்தில் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது என்றால், இயேசு உலகத்தில் வருவதற்கு முன்னமே யோவானுடைய ஞானஸ்நானம் நடைமுறையில் இருந்தது. எனவே யோவானுடைய ஞானஸ்நானத்தை இயேசு கொடுக்கக்கூடிய ஞானஸ்நானத்தை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காகத்தான் இயேசுவின் நாமத்தில் ஸ்நானம் என்றும் யோவான் கொடுக்கிற ஞானஸ்நானம் என்றும் அங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் பிதா இயேசு கிறிஸ்து எப்படி கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளையின்படியே பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால்தான் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார்கள். ஆதியாகமத்திலே தேவன் என்று எந்த இடத்திலெல்லாம் வந்திருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் மூல மொழியிலே எபிரேய பாஷையிலே ஏலோகிம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை ஒரு பன்மை பொருளை காட்டுகிறது. ஏனென்றால் தேவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வெறும் எல் என்றுதான வார்த்தை தான் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏலோகிம் என்று எழுதியிருக்கிறபடியினால் அங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது பன்மை பொருள் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்திலும் கூட தேவன் மனிதனை சிருஷ்டித்ததான வேளையிலே நமது சாயலின்படியே உருவாக்கமாக என்று அவர் தம்மை குறித்து சொல்லும் போது நமது என்று சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26 வசனத்தில் நமது சாயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3:22 வசனத்திலே பாவம் செய்த பிற்பாடு மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது நம்மில் ஒருவனை போல் ஆகிவிட்டான் என்று நாம் படிக்கிறோம். அதே நேரத்தில் பாபேல் என்றுதான் ஒரு கோபுரத்தை ஜனங்கள் உண்டாக்கும் போது அதை சிதறடிக்கும்படியாக ஆண்டவர் சொல்கிறார், நாம் இறங்கி போய் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நமது, நம்மில், நாம் என்று வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டிருக்கிறபடியினால் நிச்சயமாக தேவன் ஒருவர் தான். ஆனால் திருத்துவமாக அவர் வெளிப்பட்டதான சத்தியத்தை யாரும் மறுதளிக்க முடியாது. திருத்துவத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். மனிதனும் கூட ஆவி, ஆத்மா, சரீரமுடையவனாக தேவன் அவனை சிருஷ்டித்தார். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? தேவனை குறித்து உலகத்தில் ஜனங்கள் மத்தியிலே பல அபிப்பிராயங்கள் இருந்து வருகிறது. சிலர் சொல்லுவார்கள், தேவன் ஒளியாக இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் சர்வ சக்தியுடையவராக இருக்கிறார், தேவன் சர்வ வியாபியாக இருக்கிறார். இப்படியெல்லாம் பொதுவாக தேவன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஜனங்களுடைய இருதயத்தில் பலவிதமான அபிப்பிராயம் உண்டு. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அப்படி ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அபிப்பிராயத்துக்கு ஏற்றதான ஒரு தேவன் யார் என்பதை இன்னை வரைக்கும் அனைவரும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறார்கள். தேவன் அன்பாக இருக்கிறார் என்று உன்னுடைய இருதயத்தில் நீ சொல்லுவது உண்மைதான். ஆனால் அந்த அன்பின் தேவனை உன் வாழ்க்கையில நீ கண்டுபிடித்திருக்கிறாயா? தேவன் சர்வ வல்லவர் என்பதை உன்னுடைய வாயினாலே இருதயத்தில் ஒருவரை நீ ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமுள்ளான தேவன் ஒருவரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்டுபிடித்திருக்கிறாயா? இன்னும் சிலர் சொல்கிறார்கள், தேவன் இல்லை என்றும் கூட சொல்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். தேவன் ஒருவர் உண்டு. ஒரு மனிதன் மேடையில் அதிக நேரம் கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு பல உதாரணங்களையும் பல காரியங்களையும் விளக்கி பேசிவிட்டு உட்காரும்போது தன்னை அறியாமலே கடவுள் என்று சொல்லி கொண்டு உட்கார்ந்தானாம். அது எனவே கடவுள் இல்லை என்று சொல்லி பேசுவது ஒரு அறியாமை தான். தேவனுக்கு மயமும் உண்டாற்றம். எனவே நித்தியத்தில்
தேவன் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று என்றென்றைக்கும் சதா காலமாக இருக்கிறார்கள். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்னமே இந்த உலகத்தில் வெளிப்பட்டாலும் கூட நித்தியத்தில் என்றென்றைக்கும் பிதாவோடு கூட இருந்தார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இதிலே ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவனை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே தரிசிக்க வேண்டுமானால் அவனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உண்மையான தேவனை உன்னுடைய ஜீவியத்தில் நீ தரிசிக்க வேண்டுமானால் இருதய சுத்தமும் பரிசுத்தமும் அவசியமாக இருக்கிறது. இந்த இரண்டும் இல்லாமல் வாழ்க்கையிலே உண்மையான தேவனை ஒருவரும் கண்டடைய முடியாது. அநேகர் இப்படிப்பட்டதான ஜீவியம் அவர்களுக்குள் இல்லாதபடியினால் தேவனை கண்டடைய முடியாமல், தேவனை தரிசிக்க முடியாமல், தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் கூட மாறியிருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த படத்தில் உள்ளதான காலங்களை குறித்து அறிந்து கொள்ள நமக்கு மிகவும் அது அவசியமாக இருக்கும். ஏனென்றால் இந்த படத்தில் 10 காலங்களை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது காலம்தான் தூதர்களின் காலம். இந்த காலத்தை குறித்து அந்த முதலாவது படத்தில் நாம் பார்க்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த நோட்டீஸிலும் கூட இந்த படங்கள் அதில் போடப்பட்டிருக்கிறது. தூதர்களின் காலம் என்று முதலாவது காலம் அழைக்கப்படுகிறது. தேவன் உலகத்தையும் அதனுடைய சர்வ சேனைகளையும் உண்டாக்கினார் என்று ஆதியாகமம் 1 முதல் வசனத்திலே போட்டிருக்கிறது. அங்கே வானம் என்று தமிழில் போட்டாலும் மூலவாசியில வானங்கள் என்று சொல்லி இருக்கிறது. தமிழிலே அது வானங்கள் என்று சொன்னாலும் ஆங்கிலத்திலே அது பரலோகம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேவன் பரலோகத்தையும் அதனுடைய சேனைகளையும் உண்டாக்கினார் என்றுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப தேவன் வானங்களையும் உண்டாக்கும் போது அந்த சர்வ சேனை என்று சொல்லக்கூடிய தேவ தூதர்களையும் அவர் சிருஷ்டித்தார். இந்த தேவ தூதர்களிலே 4 விதமான கூட்டத்தார் இருக்கிறதாக நாம் கொலோசியர்லே 1:14 வசனத்திலே தெளிவாக படிக்கிறோம். 4 விதமான கூட்டத்தார், தேவ தூதர்கள் கூட்டத்தாரை தேவன் சிருஷ்டித்தார். இந்த தூதர்கள் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டார்கள்? தேவன் மனிதனே சிருஷ்டிக்க வேண்டும் என்றும் என்றென்றைக்கும் வசிக்க வேண்டும் என்பது அவருடைய நித்திய நோக்கமாக இருந்தது. அப்படியாக தேவன் மனிதனை உண்டாக்கி மனிதனோடு வசிக்கும் போது அந்த மனிதனுக்கு பணிவிடை செய்யும்படியான நோக்கத்தோடு கூடதான் தேவதூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. எனவே மனிதன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னமே மனிதனுக்கு பணிவிடை செய்யும்படியாக தேவதூதர்களை தேவன் உண்டாக்கினார். அந்த தேவதூதர்கள் அங்கே 4 கூட்டத்தாரை நாம் இந்த படத்தில் பார்க்கிறோம். கொலோசியர்ல அந்த வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவதூதர்களை குறித்து, அவருடைய சிருஷ்டிப்பை குறித்தும் அவருடைய தன்மை குறித்தும் அதிகமாக நான் சொல்ல விரும்பவில்லை. தேவதூதர்கள் என்று ஒரு கூட்டத்தார் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஏனென்றால் சமீப காலத்திலே ரஷ்ய விண்வெளி வீரர்கள் செவ்வாய் கிரகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறதான வேளையிலே ஒரு குறிப்பிட்ட தூரம் போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர்களுக்கு ராக்கெட்டை இயக்க முடியாமல் ஒரு நிர்பந்தமான நிலவரம் ஏற்பட்டதாம். ஏனென்றால் அந்த ஆகாயத்திலே அந்த விண்வெளியிலே அருமையான வெண்வஸ்திரம் தரித்ததான தேவ தூதருடைய சேனைகள் அங்கு நின்று கொண்டிருந்திருக்கிறார்கள். கடவுளே என்று சொல்ல இல்லை என்று சொல்லக்கூடிய கம்யூனிச நாடாகிய ரஷ்யாவில் நடந்த சம்பவம் தான் இது. அவர்கள் ராக்கெட்டை மென்மேலே இயக்க முடியாதபடி இந்த தேவ தூதர்கள் அவர்களை தடை செய்திருக்கிறார்கள். எனவே பயத்தோடு அவர்கள் மறுபடியும் கீழே இறங்கி வந்து விட்டார்கள். எனவே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதான தேவ தூதர்கள் அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக சர்வ சேனையாக அவர்கள் இந்த பூமியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களை என்ன நோக்கத்தோடு உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்தை இன்றைக்கும் அவருடைய ஜீவியத்தில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதே படத்திலே கீழே விழக்கூடிய கருப்பு நிறமான சில தூதர்களுடைய படங்களும் அங்கு தெளிவாக போடப்பட்டிருக்கிறது.
பிரியமானவர்களே, இந்த தேவ தூதர்களிலே ஒரு கூட்டத்தார் தேவனுக்கு மேலாக தங்களை உயர்த்தியும் மனிதனுக்காக தேவன் உண்டாக்கி வைக்கப்பட்டதான வாசஸ்தலத்தை இச்சித்தும் இதன் காரணமாக அவர்கள் தேவ சமூகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டார்கள். அவர்களுடைய விடுதலை குறித்து ஏசாயா 14 அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28 அதிகாரத்திலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 14 அதிகாரத்திலே அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று அந்த விழுந்து போன தூதருடைய கூட்டத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் கீழே விழுந்து விட்டார்கள். இவர்கள்தான் தேவனுக்கு விரோதமாக பிசாசுகளாகவும் சாத்தானாகவும் மாறி அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தூதருடைய விழுகைக்கு காரணம் பெருமை என்றுதான் நாம் படிக்கிறோம். வேத வசனம் கூட சொல்லுகிறது, விழுகைக்கு முன்பாக மனம் மேட்டும் என்று. நாமும் கூட மனமேட்டுமை உள்ளவர்களாக பெருமை உள்ளவர்களாக நடந்தால் நம்முடைய ஜீவியத்தில் விழுகை ஏற்படும் என்பதற்கு இவைகளெல்லாம் திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். இப்படியாக தூதர்களிலே ஒரு கூட்டத்தார் தேவ சமூகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு பிசாசாக சாத்தானாக மாறி அவர்கள் பூமியிலே வந்தார்கள். எனவேதான் ஆதியாகமம் 1:2 பூமியானது ஒழுங்கினமும் வெறுமையுமாக மாறிவிட்டது என்று நாம் படிக்கிறோம். தேவன் பூமியை வானத்தை உண்டாக்கும் போது ஒழுங்கினமாக வெறுமையாக உண்டாக்கவில்லை. நிச்சயமாகவே அவர் செம்மையாக நல்ல முறையில் உண்டாக்கினார். ஆனால் இந்த தூதர்களுடைய விழுகை நிமித்தமாக பூமியானது ஒழுங்கினமாக வெறுமையாக மாறிவிட்டது. அதோடு கூட அவருடைய காலம் முடிந்தது. பிரியமானவர்களே, இதுதான் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற தூதர்களுடைய காலம். இதை குறித்து அதிக விவரமாக நான் சொல்ல விரும்பவில்லை. அடுத்தபடியாக இவருடைய காலத்துக்கு பிற்பாடு தேவன் மனிதனை சிருஷ்டித்து ஏதேன் என்ற தோட்டத்திலே கொண்டு வைத்ததான சம்பவத்தை ஆதியாகமம் 2 அதிகாரத்திலே நாம் தெளிவாக படிக்கிறோம். தேவன் மனிதனை மண்ணினால் சிருஷ்டித்தார், தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊவினார், மனிதன் ஜீவாத்மாவானான். தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து இன்றைக்கு உலகத்தில் ஜனங்கள் மத்தியிலே பலவிதமான அபிப்பிராயங்கள் இருந்து கொண்டு வருகிறது. டார்வின் என்று சொல்லக்கூடிய பெரிய விஞ்ஞானி அவர் அறிக்கையிட்டிருக்கிறார், மனிதன் குரங்கிலிருந்து உண்டானவன் என்று. ஆனால் வேத விஞ்ஞானிகள் பரிசோதித்து பார்க்கும்போது மனிதனுடைய இரத்தத்திற்கும் குரங்கனுடைய இரத்தத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். மனிதனுடைய இரத்தத்திற்கும் பண்டிகையுடைய இரத்தத்திற்கும் ஓரளவு சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் மனிதன் பண்டிலிருந்து வந்தான் என்று சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே இதெல்லாம் ஜனங்கள் நடுவில் இருக்கிற தவறான கருத்துக்கள். வேதம் தெளிவாக சொல்கிறது, தேவன் மனிதனை மண்ணினால சிருஷ்டித்து தம்முடைய சுவாசத்தை அவனிலே ஊதினார். மண்ணிலே என்னென்ன தாது பொருட்கள் உண்டோ அத்தனை தாது பொருட்களும் இன்றைக்கும் மனிதனுடைய சரீரத்தில் இருப்பதாக விஞ்ஞானிகள் டாக்டர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். எனவே நிச்சயமாகவே தேவன் மனிதனை மண்ணினால் உண்டாக்கினார் என்பது அது சத்தியமாக இருக்கிறது. தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனிலே ஊதும் போது மனிதன் 7 விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு அவன் காணப்பட்டான். ஆதியாகமத்திலே நாம் படிக்கும் போது மனிதனிலே காணப்பட்ட 7 விதமான விசேஷித்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். 2:7 மனிதனை தேவன் உண்டாக்கும் போது அவனுக்குள்ளே நித்திய ஜீவன், அதாவது எந்தெந்தைக்கும் அழியாத தன்மையுடையவனாக மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். 1:26 நாம் கவனிக்கும் போது தேவன் மனிதனை தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கினார் என்று படிக்கிறோம். 1:20 தானே
தேவன் மனிதனை உண்டாக்கும் போது எல்லாவற்றின் மேல் அவனுக்கு ஆளுகை இருந்ததாக நாம் படிக்கிறோம். 2:17 அவன் அழியாமை உடையவனாகவும், 35 தேவனுடைய மகிமை அவனை மூடி இருந்ததாகவும், 21:29 எல்லாவற்றின் மேலும் அவன் சுதந்திரம் உடையவனாகவும், 2:8 அவன் தேவனோடு ஐக்கியமாய் இருந்த நிலவரமும் அவனுடைய ஜீவியத்திலே ஆரம்பத்திலே காணப்பட்டது. தேவன் மனிதனை சிருஷ்டித்து அவனை ஏதன் என்ற தோட்டத்திலே வைத்தார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து மனிதனோடு சம்பாஷித்தார். தேவன் மனிதனோடு பேசினார், மனிதன் தேவனோடு பேசினான். இதுதான் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதான ஆரம்ப நிலவரம். பிரியமானவர்களே, இதுதான் குற்றம் அறியாமையின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆம், மனிதனுடைய ஜீவியத்தில் பாவம் பிரவேசிப்பதற்கு முன்னமே, அவன் தவறு செய்வதற்கு முன்னமே, தேவனுக்கும் அவனுக்கும் இடையிலே எந்த விதமான பிரிவோ பகையோ இல்லாமல் தேவனும் மனிதனும் ஒன்றாக இருந்தார்கள். தேவனும் மனிதனும் ஒன்று கொண்டு அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். இதுதான் குற்றம் அறியாமையின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலவரம் எவ்வளவு நாள் நீடித்ததென்று வேதத்திலே தெளிவாக சொல்லாவிட்டாலும், ஒரு குறிப்பிட்ட காலம் மனிதனும் தேவனும் ஒன்றாக இருந்தார்கள். தேவன் மனிதனோடு வாசமண்ணினார். மனிதனை தேவன் சிருஷ்டித்து ஏதன் என்னும் தோட்டத்தில் வைத்து அவனுக்கு சில பிரமாணங்களை தேவன் கொடுத்திருந்தார். இப்படி தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்ததான இந்த மேலான அனுபவம், அவர்கள் சந்தோஷம் சமாதானத்தோடு இருந்ததான இந்த காட்சி, இதற்கு முன்னமே நான் சொன்னேனே, தேவதூதர்கள் என்று ஒரு கூட்டத்தார் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்றும், அவர்களில் ஒரு கூட்டத்தார் பெருமையினால் கீழே தள்ளப்பட்டார்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேனே, அந்த கீழே தள்ளப்பட்ட பிசாஸ் என்று சொல்லக்கூடிய, சாத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார் தேவனும் மனிதனும் ஒன்றாயிருப்பதை கண்டு, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிறதான ஐக்கியத்தை கண்டு, இதை எப்படியாலும் பிரிக்க வேண்டும், தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே பகை உண்டாக்க வேண்டும், தேவனும் மனிதனும் ஒன்றாயிருக்கிறதை பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிசாஸ் என்று சொல்லக்கூடிய சாத்தான் கிரியை செய்ய ஆரம்பித்தான். தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து தோட்டத்திலே வைத்திருந்தார். சாத்தான் தந்திரமாக வலு சர்ப்பத்தின் மூலமாக கிரியை செய்தான். ஆதாமும் ஏவாளும் பிரிந்து இருந்ததான சமயம் பார்த்து பிசாசு வலு சர்ப்பத்துக்குள்ளே புகுந்து மனிதன் வஞ்சிக்கும்படியாக கிரியை செய்கிறான். ஆதாமும் ஏவாளும் சேர்ந்திருக்கிற சமயத்தில் இந்த பிசாசுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. ரட்சிக்கப்பட்ட அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீயும் தேவனும் ஒன்றாயிருக்கிற நாட்களிலே சத்துருவுக்கு அங்கே இடமில்லாமல் இருக்கும். ஆனால் நீ தேவனை விட்டு பிரியும் போது, தேவனோடு ஐக்கியம் உனக்கு குறையும் போது, நிச்சயமாக பிசாசனுடைய ஜீவியத்தில் கிரியை செய்வான் என்பதை இந்த சத்தியத்தின் மூலமாக நாம் படிக்கிறோம். எனவேதான் பரிசுத்தவான்களும் கூட நிருபத்தில் எழுதும் போது ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தால் நிச்சயமாக அவன் கிரியை செய்வான். பிசாசின் தந்திரங்களை அறிந்தவராக நாம் ஞானமாய் ஜீவிக்க வேண்டும். அங்கே ஆதாமும் ஏவாளும் பிரிந்திருக்கிற சமயத்தில் இந்த பிசாசு தோட்டத்துக்குள்ளே அந்த வலுச்சிருப்பத்தின் மூலமாக புகுந்து, தேவன் என்ன கட்டளை கொடுத்திருந்தாரோ அந்த கட்டளையை மீறி மனிதனை பாவம் செய்ய தூண்டி பாவியாக மாற்றிவிட்டான். தேவன் மனிதனை உண்டாக்கும் போது மனிதன் பாவியாக இருக்கவில்லை, தேவ சாயலில் இருந்தான், தேவனுடைய அழியாத தன்மையுடையவனாக இருந்தான். மனிதனை காணும் போது தேவனைப் போலவே காணப்பட்டான். பிரியமானவர்களே, இதுதான் விழுந்து போவதற்கு முன்னமே மனிதனுடைய நிலவரம். மனிதனுக்கு தேவன் கொடுத்த கட்டளையை ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று செய் என்று சொல்லக்கூடிய கட்டளை, அடுத்தது செய்யாது என்று சொல்லக்கூடிய கட்டளை. செய் என்று சொல்லக்கூடிய கட்டளையை மீறி செய்வதும் பாவம்தான், செய்யாதே என்று சொல்லக்கூடிய காரியத்தை மீறி செய்வதும் பாவம்தான். இந்த ரெண்டுமே தேவனுக்கு முன்பாக பாவமாக இருக்கிறது. அன்றைக்கு
செய்யாது என்று தேவன் கொடுத்த கட்டளையை மீறி செய்யும்படியான பாவத்தை அவன் அன்னைக்கு தூண்டிவிட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாவம் என்று சொன்னால் என்ன? செய்யக்கூடாததை செய்வதும் செய் என்று சொல்வதை செய்யாமல் இருப்பதும் பாவம்தான். இன்றைக்கு சிலர் செய்யக்கூடாது என்ற காரியத்தை விட்டு விடுகிறார்கள், ஆனால் செய் என்று சொல்லக்கூடிய காரியத்திலே தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஞானஸ்நான கட்டளை செய் என்று சொல்லக்கூடிய கட்டளை. பவுலை தேவன் சந்திக்கிற நாட்களிலே நீ தாமதிக்கிறது என்ன? எழுந்து புறப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படும் என்று சொன்னார். அது தேவன் கொடுத்த ஒரு கட்டளை. அதை செய்யாமல் இருப்பதும் பாவம்தான். அதே நேரத்தில் எத்தனையோ காரியங்கள் செய்யாது என்று ஆண்டவர் சொன்னார். அதை செய்வதும் அது பாவமாக இருக்கிறது. மனிதன் பிசாசின் தூண்டுதலினால் பாவம் செய்து தேவனுக்கு முன்பாக பாவியாக மாறிவிட்டான். பாவத்திலே ரெண்டு பகுதி இருக்கிறது. ஜென்ம பாவம் என்றும் கர்ம பாவம் என்றும் இரண்டு விதமான பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது. ஜென்ம பாவம் ஆதி மனிதனாகிய ஆதாம் கீழ்ப்படியாமல் செய்த பாவம் அவருடைய வம்சாவளியாக ஒவ்வொருவருக்குள்ள கடந்து வருகிறது தான் ஜென்ம பாவம். ஆனால் கிரியையின் பாவம் தான் கர்ம பாவம் என்று அழைக்கப்படுகிறது. சிறு குழந்தையாக இருக்கும் போது பாவம் இல்லாமல் ஜீவித்து ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே பாவத்தை பற்றிய அறிவு அவனுக்குள்ள வந்து அவன் கிரியலினே குடிப்பதும் வைப்பதும் சண்டையிடுவதும் பொய் சொல்வதும் இன்னும் பலவிதமான பாவங்கள் செய்வதும் அது கிரியினால் உண்டாகிற பாவமாக அல்லாவிட்டால் அது கர்ம பாவம் என்று அழைக்கப்படுகிறது. இப்படியாக ரெண்டு விதத்தில் மனிதன் தேவனுக்கு முன்பாக பாவியாக காணப்படுகிறான். மனிதனை பாவம் செய்ய தூண்டி என்றைக்கு அந்த பழத்தை அவன் புசித்தானோ அந்தோடு கூட அறியாமையின் காலம் முடிவடைகிறது. ஏனென்றால் அதற்கு பிற்பாடு மனிதனுக்கு மனச்சாட்சி ஒன்று உண்டாகிவிட்டது. தேவன் மனிதனை குறித்து துக்கப்பட்டார், நம்மில் ஒருவனைப் போல ஆகிவிட்டானே என்று. அவன் அந்த பழத்தை புசிப்பதற்கு முன்னே உள்ள காலத்துக்கு பெயர்தான் அறியாமையின் காலம். தேவனுக்கு மயம் உண்டாகட்டும். ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அந்த நிலவரம் மனிதனுடைய சீரியத்திலே நிலைத்திருந்தது. ஆனால் லகுவாக மனிதன் பாவத்து நிமித்தமாக தேவனை விட்டு பிரிந்து விட்டான். பிரிந்து விட்டது மாத்திரமல்ல, மறுபடியும் மனிதன் தேவனிடத்தில் நெருங்காதபடி இந்த சாத்தான் மனிதனை அத்தோடு விட்டு விடாதபடி மறுபடி தொடர்ந்து தேவனை விட்டு மனிதன் பிரியக்கூடிய விதத்தில் தேவனை பற்றி பல பிழையான எண்ணங்களை மனிதனுடைய மனதில போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மனிதனை தேவனை விட்டு பிரிக்கும்படியாக பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்தான தொடர்பு அன்றைக்கு துண்டிக்கப்பட்டது. மறுபடியும் பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனை தேவனை விட்டு பிரித்துக்கொண்டே இருந்தான். இப்போது மனிதன் சாத்தானுக்கு அடிமையாக மாறிவிட்டான். அவன் எப்படி அடிமையாக மாறிவிட்டான் என்பதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு வீட்டிலே ஒரு சிறிய பையன் ஒரு தடவை தன்னுடைய பெற்றோருக்கு தெரியாமல் ஒரு தவறு செய்தான். அவன் செய்த தவறு பெற்றோருக்கு தெரியாது, ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறதான வேலைக்காரன் அந்த தவறை கண்டுவிட்டான். இப்பொழுது இந்த பையன் பெற்றோருக்கு அந்த தவறு தெரியாவிட்டாலும் வீட்டில் உள்ள வேலைக்காரன் தான் செய்த தவறை பார்த்து விட்டபடியினால் ஓடி போய் அந்த வேலைக்காரனிடத்துல போய் சரணடைந்து விட்டான். அவன் என்ன சொல்கிறான்? தயவு செய்து நான் செய்த தவறை என்னுடைய பெற்றோரிடம் சொல்ல வேண்டாம், நீ என்ன சொன்னாலும் நான் உனக்கு கீழ்ப்படுகிறேன். ஆனால் பெற்றோருக்கு மாத்திரம் இதை தெரியப்படுத்த வேண்டாம் என்று இவன் வேலைக்காரனிடத்தை போய் சரணடைந்து விட்டான். அதிலிருந்து என்ன நடந்தது? இந்த வேலைக்காரன் இந்த பையனை கடுமையாக நடத்தவும் கடுமையாக வேலை வாங்கவும் தான் செய்கிற வேலையை இந்த பையனை கொண்டு செய்விக்கவும் இவன் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் இவன் செய்கிற தவறை எடுத்துக்காட்டி பயமுறுத்தவும் இப்படியாக இந்த சிறு பையன் பெற்றோர் மேல உள்ளதான பாசம் அன்பு இவைகளை இழந்து வேலைக்காரனுக்கு அதிகமாக பயந்து ஒரு பயத்தின் ஆவியும் வேலைக்காரனுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியும் இவனை பிடித்து வாழ்க்கையில இவன் நிம்மதி இல்லாமல் மாறிவிட்டான். ஒரு காலத்திலே பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்த உடனே ஓடி போய் அப்பா என்று சொல்லக்கூடிய பையன்
இப்பொழுது தவறு செய்தபடியினால் தகப்பன் வரும்போது எங்கே போய் ஒளிந்து கொள்ளலாம் என்று அவன் பயந்து ஒளியவும், அதே நேரத்தில் வேலைக்காரனுக்கு பயப்படவும், இப்படியாக அந்த சிறு பையனுடைய ஜீவியம் காணப்பட்டது. பிரியமானவர்களே, இதே போலதான் தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். அவன் நம்மை எல்லாம் சிருஷ்டித்தவர். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து ஜெபம் சொல்லிக் கொடுக்கும் போது பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று தான் சொல்லிக் கொடுத்தார். ஆம், உண்மையான தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். ஆனால் மனிதன் தவறு செய்தவுடனே நாம் தவறு செய்து விட்டோம், நாம் பாவியாக மாறிவிட்டோம். ஆனால் மறுபடி எப்படி நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் நெருங்க முடியும்? தேவன் பரிசுத்தராக இருக்கிறாரே, நாம் அவரிடத்தில் நெருங்க முடியாது. நெருங்கினால் அவன் நம்மை தண்டிப்பார், அவன் நம்மை ஏற்றுக்கொள்வாரோ ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ, இப்படியெல்லாம் மனிதன் பயந்தான். இதே நேரத்தில் இதுதான் நல்ல தருணம் என்று சொல்லிக் கொண்டு சாத்தானும் மனிதனுடைய மனதிலே தேவனை பற்றி பிழையான விளக்கங்களை போட்டு, ஆம் உண்மைதான், நீ தேவனிடத்தில் நெருங்க முடியாது, தேவன் உன்னை தண்டிப்பார், தேவன் உன்னை அழிப்பார், இப்படியெல்லாம் சொல்லி மனுஷனை பயமுறுத்தி தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் பிரிக்கும்படியாக சாத்தான் கிரியை செய்தான். கடைசியாக இப்போது மனிதன் சாத்தானால் கட்டப்பட்டான், சாத்தானுக்கு அடிமையாக மாறிவிட்டான். தேவனிடத்தில் நெருங்குவதற்குள்ள அந்த ஒரு தைரியம் அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. சாத்தான் தன்னுடைய முழு ஆதிக்கத்தையும் மனிதன் மேல் செலுத்தி மனிதனை தன்னுடைய அடிமைத்தனத்திற்குள்ளே கொண்டு வந்து விட்டான். ஆனால் தேவனோ அன்புள்ளவர், மனிதனுடைய இந்த நிர்பந்தமான நிலவரத்தை தேவன் பரலோகத்திலிருந்து கண்டு கொண்டிருக்கிறார். மனிதன் பாவம் செய்து தன்னை விட்டு விலகி விட்டான். ஆனால் மறுபடியும் தன்னிடத்தில் நெருங்கக்கூடாதபடி சாத்தானுடைய வலையில் அகப்பட்டு விட்டான் என்பதை தேவன் பரலோகத்திலிருந்து கண்டு கொண்டே இருக்கிறார். ஆனாலும் உடனடியாக மனிதனுக்கு உதவி செய்யக்கூடாத நிர்பந்தமான நிலவரம் ஏனென்றால் தேவன் தேவனாக இருக்கிறார், மனிதன் மனிதனாக இருந்து கொண்டு தேவன் மனிதனுக்கு உதவி செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், ஒருமுறை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தேவன் சீனாய் மலையில வந்து எழுந்தோடும் போது ஜனங்கள் பயந்து விட்டார்கள். ஆம், தேவன் சீனாய் மலையில வந்து எழுந்தள்ளும் போது பயங்கரமான காட்சி அந்த மலையில காணப்பட்டது. இடிமுழக்கம், மின்னல், கார்மேகம், ஏழு விதமான காட்சி காணப்பட்டது. அது நடுவிலே தேவன் எழுந்தளினால் இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள், ஓடிவிட்டார்கள். தேவன் எங்களோடு பேச வேண்டாம், நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று மோசே பார்த்து சொன்னார்கள். எனவே தேவன் தேவனாக கீழே இறங்கி வந்தால் மனிதன் அவரை கண்டு ஓடிவிடுவான். ஏனென்றால் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, கண்டு உயிரோடு இருந்ததும் இல்லை. அப்படிப்பட்டதாக ஒருவரும் சேரக்கூடாத ஒளியாக தேவன் இருக்கிறார், சர்வ சக்தியுடையவராக இருக்கிறார். ஒரு வல்லமையுள்ள தேவன் உண்டு, ஆனால் பாவத்தின் நிமித்தம் மனிதன் அந்த தேவனை விட்டு விலகிவிட்டான். சாத்தான் தேவனை விட்டு மனிதனை பிரித்து விட்டான். மறுபடியும் தேவனோடு நெருங்க முடியாதபடி தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டான். தேவனோ பரலோகத்திலிருந்து இதை கண்டுகொண்டே இருக்கிறார். எப்படி மனிதனுக்கு தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் உண்டு. எனவே தற்காலிகமாக மனிதன் பாவம் செய்து நிர்வாணியாய் மாறுகிற சமயத்தில் தேவனோட நிர்வாணத்தை மறைக்கும்படியாக தற்காலிகமாக ஒரு தோளுடைய கொடுத்தார் அன்பின் தேவன். அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, ஒரு தோளுடைய மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் ரட்சிப்புக்கு நிலநாட்டமாக இருக்கிறது. அன்றைக்கும் மனிதன் தோளுடைய கொடுத்து அவனை தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். ஆனால் மனிதனை அப்படியே தேவன் விட்டுவிடவில்லை. தேவன் நாம் முதலாவது படித்த வசனத்தின்படி மனிதன் தேவனை விட்டு தூரமாய் போய்கொண்டே இருக்கிறான். ஆனால் தேவன் பரலோகத்திலிருந்து வந்து அப்படியே மனிதனை விட்டு விடாதபடி பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக பிதாக்கள் மூலமாக ஜனத்தோடு இடைவிட்டுக் கொண்டே இருந்தார். மனிதன் தேவனை மறந்தாலும், தேவனுக்கு விலகினாலும் கூட தேவன் மனிதனை மறக்கவில்லை. அந்தந்த காலங்களில், அந்தந்த சமயங்களில் தம்மை அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். அவரை அமை தெரிந்து கொண்டார். அவரால் மூலமாக ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஈசாக்கின் மூலமாக, யாக்கோபின் மூலமாக, யோசேப்பின் மூலமாக, மோசையின் மூலமாக, இன்னும் பல பரிசுத்தவான்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டு எப்படியாயினும் மனிதனை தன்ற பக்கம் சேர்க்கலாம் என்று தேவன் தம்முடைய வார்த்தைகளை
தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் ஊழியர்கள் மூலமாகவும் பிதாக்கள் மூலமாகவும் அனுப்பிக்கொண்டே இருந்தார். ஆனால் மனிதனோ தேவனோட சாத்தானுக்கு முதலிடம் கொடுத்து தேவ சத்தத்தை கேட்பதை விட சாத்தானின் சத்தத்தை செங்கொடுத்து தேவனை விட்டு விலகி கொண்டே இருக்கிறான். ஆனாலும் மனிதனுக்கு மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கிறபடியினால் எந்தெந்த சமயமெல்லாம் தேவனை பற்றி சிந்தை வருமோ எண்ணம் வருமோ அந்தந்த சமயமெல்லாம் அவன் பலி செலுத்தவும் தேவனுக்கு காணிக்கை கொடுக்கவும் ஆரம்பித்தான். எனவேதான் மனிதன் பாவம் செய்து தேவ சமூகத்திலிருந்து துரத்தின பிற்பாடு முதன் முதலாக காயினும் ஆவேலும் தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று யாரும் சொன்னது கிடையாது. அவர்களுக்குள்ளே ஒரு மனச்சாட்சி, தேவனுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும், தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படியாக தேவன் மனிதனை விட்டு பிரிந்தாலும் கூட பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக தேவன் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். கடைசி நாட்களில் அவர் குமாரன் மூலமாக தம்மை பூரணமாக வெளிப்படுத்தினார். எனவே தேவன் முதலாவது மனிதனோடு தம்மை வெளிப்படுத்தின அந்த காலம் முதற்கொண்டு கடைசி காலத்தில் அவர் குமாரன் மூலமாக தம்மை வெளிப்படுத்தின வரைக்கும் பல காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுலதான் அறியாமையின் காலம் முடிந்தவுடனே மனசாட்சியின் காலம் வந்து ஆரம்பிக்கிறது. மனசாட்சியின் காலத்துக்கு அடுத்தபடியாக நியாயப்பிரமாண காலம் வந்து இருக்கிறது. நியாயப்பிரமாணத்துக்கு காலத்துக்கு அடுத்தபடியாக இடைக்காலம் வந்து இருக்கிறது. அந்த இடைக்காலத்தில்தான் இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். பங்கு பங்காக தேவன் தம்மை வெளிப்படுத்தி கடைசியாக பூரணமாய் தம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தினார். எனவே இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சத்ஸ்வரூபமாக இருந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதை குறித்தெல்லாம் நாம் இனியுள்ள நாட்களில் நாம் இந்த சத்தியத்தை நாம் கேட்போம். இப்பொழுது மனிதன் தேவனை விட்டு பிரிந்து சாத்தானுக்கு அடிமையாக மாறினாலும் கூட தேவன் அவனை அப்படியே விட்டு விடாதபடி தம்மை படிப்படியாக மனிதனுக்கு வெளிப்படுத்தி தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளும்படியாக தேவன் விரும்பினார். மனிதன் சாத்தானின் அடிமத்தனத்திலே சாத்தானின் கட்டில் அகப்பட்டான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது சொன்னார். ஒரு ஸ்திரியை பலவீனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கின பிற்பாடு அவர் சொன்னார், சாத்தான் 18 வருடமாக இவளை கட்டி வைத்திருந்தான், இப்பொழுது இவளை நான் விடுதலையாக்கி விட்டேன் என்று அவர் சொன்னார். எனவே அன்றைக்கு மனிதன் தவறு செய்து பிசாசின் கையில் அகப்பட்டது போல இன்றைக்கும் கூட பாவம் செய்கிற மனிதன், குற்றங்கள் குறைவுகள் பலவிதமான அசுத்தமான காரியங்கள் செய்கிற மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து பிசாசுக்கு அடிமையாக மாறிவிடுகிறான். ஆனாலும் 2000 வருடங்களுக்கு முன்னமே பிசாசின் கட்டில் அவப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த மாலை வழியிலும் கூட நீ பிசாசின் கட்டில் அவப்பட்டிருப்பாயானால் உன்னை விடுதலையாக்கும்படியாக இந்த இடத்தில் அவர் வந்திருக்கிறார். முதலாவது நீ பிசாசின் கட்டிலே அகப்பட்டிருக்கிறாயா இல்லையா என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் ரட்சிப்பை அடைவனுமானால் முதலாவது தன்னுடைய நிலவரத்தை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீ கிறிஸ்தவன் என்றோ அல்லாஹ்வுடன் இந்த சபையை சேர்ந்தவன் என்றோ அந்த மதத்தை சேர்ந்தவன் என்றோ நான் கேட்க விரும்பவில்லை. நீ பிசாசின் கட்டில் அகப்பட்டிருக்கிறாயா என்பதை மாத்திரம் இந்த மாலையிலே நீ சிந்தித்து பார். அன்றைக்கு மனிதன் தவறு செய்து தேவனை விட்டு பிரிந்து பிசாசின் கையிலே அகப்பட்டு விட்டான். பிசாசின் கையிலே அகப்பட்ட மனிதனுடைய ஒரு சில நிலவரத்தை குறித்து நான் சுவிசேஷத்திலிருந்து எடுத்து சொல்கிறேன். அந்த நிலவரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நீயும் பிசாசின் கட்டில் அகப்பட்டிருக்கிறாய் என்பதை நீ ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அப்போதுதான் ரட்சிப்பு உனக்கு வரும். இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட முடியாது. தூங்குகிற ஒரு மனிதனை எழுப்பி விடலாம், தூங்குறது போல நடிக்கிற ஒரு மனிதனை எழுப்பவே முடியாது. அதே போலதான் நீ உன்னை பாவி என்று ஒத்துக்கொள்வாயானால், உண்மையாக நான் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்திருக்கிறேன் என்று நீ உண்மையாக சொல்வாயானால், இந்த வேளையில எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மையான ஒளியாய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உன்னுடைய ஜீவிதத்தில் அந்த வார்த்தை எல்லாம் மாற்றி உன்னையும் எங்களைப் போல ஒரு பரிசுத்தமான சாட்சியாக மாற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் என்னிடத்தில் வருகிற ஒரு மனிதனையும் நான் புறம்பு தள்ளுவேன் என்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார்.
எந்த மனிதனையும் எந்த பாவியையும் பரிசுத்தமான மாற்றக்கூடிய ஒரு வல்லம் உள்ள தேவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஐயோ, நான் மிகவும் மோசமான மனிதன், அல்லாவிட்டால் நான் மிகவும் துன்மார்க்கமான மனிதன், சமுதாயம் என்னை தள்ளிவிட்டது, வீட்டார் என்னை தள்ளிவிட்டார்கள், அந்த அளவுக்கு நான் மோசமான மனிதன் என்று சொன்னாலும் கூட உன்னையும் மாற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். விசுவாசின் வல்ல மேல நீ அகப்பட்டிருக்கிறாய் என்பது மாத்திரம் இந்த மாலையிலே நீ உணர்வடையவாயாக. மனிதன் தேவன் செம்மையாக தான் சிருஷ்டித்தார். இன்றைக்கு பல அசுத்தங்கள், பல அருவறுப்பான காரியங்கள், பல தீமையான வழியிலே நீ நடப்பவையானால் அது நீயாக செய்யவில்லை, ஏதோ ஒரு அசுத்த வல்லமை, அதாவது அந்த விழுந்து போனானே அந்த பிசாசு, அவன் தான் உன்னுடைய சீனியத்தை இப்படி எல்லாம் நடத்துகிறானே தவிர, ஒரு பெரிய பரிசுத்தவானும் கூட தான் ரட்சிக்கப்படாத நாட்களுக்கு முன்னமே அவர் சொல்லுகிற வார்த்தை, நன்மை செய்ய எனக்கு விருப்பம் உண்டு, ஆனால் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன், அது எனக்குள்ள கிரியை செய்த பாவம் என்று சொல்லுகிறார். உங்களிலும் கூட அனைவருக்கு பரிசுத்தமாக ஜீவிக்க விருப்பம் உண்டு, நல்லவராக ஜீவிக்க விருப்பம் உண்டு, ஒரு நல்ல கிறிஸ்தவனாய், ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையாய் ஜீவிக்கக்கூடிய விருப்பம் உண்டு, ஆனாலும் கூட விரும்பாத காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம், பிசாசின் கட்டிலே நீ அகப்பட்டிருக்கிறாய். வேதத்திலே பிசாசின் வல்லமையில் அகப்பட்டதான மனிதனை குறித்து லூக்காவின் சுவிசேஷத்திலே 8 27 வசனத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிசாசு பிடித்த ஒரு மனிதனுடைய நிலவரத்து குறித்து அந்த அந்த வசனத்தில் மாத்திரமல்ல, மத்தேயு 8:38 வசனத்திலும், மார்க் 5:7 வசனங்கள் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால், பிசாசு பிடித்த ஒரு மனிதனுடைய நிலவரம், அல்லாவிட்டால் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுடைய நிலவரம் எப்படி இருக்கும் என்று அந்த சுவிசேஷ பகுதியில் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்டதான பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாரா இருந்தாலும், 2000 முன்னமே பிசாசின் கட்டில் ஆகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கின இயேசு இந்த வழி நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார், உன்னையும் விடுதலை ஆக்குவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இங்க ஒரு பிசாசு கொடுத்த மனிதன் இருந்தான், அவன் எப்பொழுதும் கல்லறையில தான் இருந்தான், அவன் ஒரு நாளும் வீட்டில இருந்ததாக இல்லை, அவன் எப்போதும் கல்லறையிலே அல்லாவிட்டால் மறித்த மனிதர்களோடு கூட அவன் வாசம் பண்ணி கொண்டிருந்தான். ஆம், பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிற மனிதனுடைய நிலவரம் இதுவாகத்தான் இருக்கிறது. கல்லறை என்று சொல்வது பாவ ஜீவியத்தையும், பாவத்தினால் மறித்து கிடக்கிற பாவிகளோடு கூட சேர்ந்திருக்கிற ஜீவியத்தையும் அது காட்டுகிறது. உன்னுடைய ஜீவியத்திலே பாவம் இருக்குமானால் நிச்சயமாகவே நீ பிசாசின் கட்டில் அகப்பட்டிருக்கிறாய். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், பாவம் செய்கிறவன் பிசாசின் பிள்ளையாக இருக்கிறான் என்று நாம் அங்கே வேதத்தில் தெளிவாக படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பிசாசு பிடித்த மனிதனை ஒருவனும் கட்ட முடியாமல் இருந்து அவனை கட்டி வைத்தால் அவன் கட்டுகள் எல்லாவற்றையும் உடைத்து விடுவான். ஆம், இன்றைக்கு எத்தனையோ அரசாங்கம் எத்தனையோ சட்ட திட்டங்களை போடுகிறது, ஆனால் மனிதனை கட்டி வைக்க முடியவில்லை. எந்த இடத்துல நோ ஸ்மோக்கிங் போட்டிருக்கிறதோ அங்கதான் புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்துல இது செய்யக்கூடாது என்று போட்டிருக்கிறதோ அந்த இடத்துல தான் தவறு செய்கிறார்கள். காரணம் என்ன? இந்த பிசாசு பிடித்த மனிதனை ஒருவரும் கட்ட முடியாமல் இருந்தது. அரசாங்க மனிதனை கட்டி வைக்க முடியவில்லை. எத்தனையோ சட்ட திட்டங்கள் மனிதனை கட்டி வைக்க முடியவில்லை. பெற்றோருக்கு பிள்ளைகளை கட்டி வைக்க முடியவில்லை. என் சபையிலும் கூட சில தேவந்த பிள்ளைகளை கட்டி வைக்க முடியவில்லை. இதெல்லாம் காரணம் என்ன? பிசாசு பிடித்த மனிதனை ஒருவனாலும் கட்ட முடியாது. எத்தனையோ சட்ட திட்டங்களை இன்றைக்கு மீறிதான் நடக்கிறார்கள். ஏன்? பிசாசின் கட்டிலே நீ அகப்பட்டிருக்கிறாய். அது மாத்திரமல்ல, இந்த மனிதன் சில நேரங்களிலே சில சங்கிலிகளை போட்டு கட்டினாலும் கூட அந்த சங்கிலியை அவன் உடைத்து விடுவான் என்று நாம் படிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். இன்னும் இந்த பிசாசு பிடித்த மனிதனை குறித்து, இவன் அடிக்கடி தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று நாம் படிக்கிறோம். காரணமில்லாத கல்களை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே அவன் காயப்படுத்திக் கொண்டிருந்தான். ஆம், உங்களுடைய வாழ்க்கையிலே அநேகர் நீங்கள் உங்களையே காயப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பிசாசு இந்த மனிதனை அவன் இஷ்டம் போல கல்லறைக்கும், பல அசுத்தமான ஜீவியத்திற்கும் இந்த பிசாசு அவனை கொண்டு போறது. ஆம், பிசாசு உன்னை கள்ளு கடைக்கு கொண்டு போறது, சாராய கடைக்கு கொண்டு போறது, சினிமா தேட்டருக்கு கொண்டு போறது, எத்தனை ஆசுத்தங்கள், அருவறுப்புகள், இந்த காரியங்களுக்கு எல்லாம் பிசாசு தான் கொண்டு போறது.
மனிதனை தேவன் பரிசுத்தமாக உண்டாக்கினார். ஆனால் பிசாசு இப்படி பல விதங்களிலும் மனிதனை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த பிசாசு பிடித்த மனிதனின் நிலவரத்தை நீங்கள் தெளிவாக வீட்டில் போய் பாருங்கள். அவன் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தான். தேவன் கொடுத்த ரட்சிப்பு அவன் இழந்து விட்டான். அவன் அது எத்தனையோ தடவை நீ முன்னேறலாம் என்று நினைக்கிறாய். உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலோ, உன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையோ, உன்னுடைய உலக வாழ்க்கையோ நீ முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறாய். ஆனால் இந்த பிசாசு உன்னை கீழே தள்ளுகிறான். அடிக்கடி இந்த மனுஷனை பிசாசு கீழே தள்ளுகிறான். வாயிலே நுரை தள்ள செய்தான். கல்லுகளினால தன்னை காயப்படுத்திக் கொண்டான். அவனை அந்த கட்டத்திலிருந்து மனச்சாட்சியின் காலம் என்று ஒரு காலம் ஆரம்பிக்கிறது. தேவனுக்கு மயம் உண்டாற்றும். அது முதலாவது தூதருடைய காலம், இரண்டாவதாக குற்றமறியாமையின் காலம், அதாவது மனிதனுடைய ஜீவியத்திலே பாவம் பிரவேசிப்பதற்கு முன்னே உள்ள காலம்தான் குற்றமறியாமையின் காலம். ஆனால் பழம் புசித்து அவன் கட்டளையை மீறி அந்த நிமிஷத்திலிருந்தே அது மனச்சாட்சியின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. தவறு செய்த உடனே அங்க நான் படத்துல பார்க்கிறோம், தேவன் அவர்களை தேவ சமூகத்திலிருந்து துரத்தி விட்டார். தற்காலிகமாக மனிதன் தோளுடைய அணிந்தவனாக தேவ சமூகத்திலிருந்து அவன் புறப்பட்டு போகிறான். பூமி சபிக்கப்பட்டது. தானாக விளையக்கூடிய பூமி சபிக்கப்பட்டது. மனிதன் பாடுபட்டு அவன் உழைத்தால் மாத்திரம்தான் பூமியிலே பலன் உண்டாகக்கூடிய அளவுக்கு அவன் சாபத்தோடு தேவ சமூகத்திலே புறப்படுகிறான். தேவனுக்கு மயம் உண்டாகட்டும். இந்த மனச்சாட்சியின் காலத்திலும் கூட ஒரு சில பரிசுத்தவான்களை தேவன் தெரிந்து கொண்டார். மனச்சாட்சியின் காலத்தில் நடந்ததான ஒரு சில சம்பவங்கள் இந்த படத்தில் போட்டிருக்கிறது. அதுல கீழே ஆபேலும் காயினும் தேவ சமூகத்தில் காணிக்கை செலுத்தும்படியாக அவர்கள் முன்னுக்கு வருகிறார்கள். முதலாவது காணிக்கை செலுத்த வேண்டும் என்று அவருடைய இருதயத்திலே மனச்சாட்சி தூண்டினபடியினால் அவள் தேவ சமூகத்திலே காணிக்கை கொடுக்கிறார்கள். இன்றைக்கும் கூட மனிதனுடைய ஜீவியத்திலே ஆத்மா அல்லாவிட்டால் மனச்சாட்சி ஒன்று இருக்கிறபடியினால் எந்தெந்த சமயத்தில் மனச்சாட்சி மனுஷனுக்கு உணர்த்துகிறதோ அந்தந்த சமயத்தில் கடமைக்காக அந்த மனச்சாட்சியை திருப்திப்படுவதற்காக சிலர் ஆலயத்துக்கு செல்கிறார்கள், காணிக்கை கொடுக்கிறார்கள், தேவனை தொழுது கொள்கிறார்கள். ஆனாலும் கூட பாவத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய வழியை அநேகர் தேடாமலும் அறியாமலும் இருக்கிறார்கள். பாவத்தில் ஜீவித்துக் கொண்டே இப்படிப்பட்டதான காணிக்கையும் வழிகளையும் அவர்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல தேவன் ஆவேனுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார், காயினுடைய கொள்ளவில்லை. எனவே நம்முடைய ஜீவியத்திலும் கூட நாம் கொடுக்கிற காணிக்கை, நாம் செய்கிற ஆராதனை எல்லாவற்றையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்ல முடியாது. தேவன் ஏற்றுக்கொள்கிறாரா என்பதை குறித்து நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்ன காணிக்கை எதிர்பார்க்கிறார்? நீதிமொழியில் நாம் படிக்கிறோம், மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்றுதான் சொல்கிறார். அதன் அர்த்தம் நம்முடைய ஜீவியம், நம்முடைய இருதயத்தை நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் போது நம்முடைய இருதயத்தில் எல்லா பாவ கரையை அவர் நீக்கி நம்மை சுத்திகரித்து அவர் நம்முடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று தான் தேவன் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த பவுலும் கூட ரோமர் 12 முதல் வசனத்தில் உங்கள் சரீரங்களை நீங்கள் காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர் எழுதியிருக்கிறார். எனவே பிரதானமான தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காணிக்கை என்று சொல்வது நம்முடைய இருதயத்தை தான், நம்முடைய ஜீவியத்தை தான் நாம் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். இதுல நாம் படிக்கிற பாடம் எல்லா பலிகளையும் காணிக்கைகளையும் ஆராதனையும் தேவன் ஏற்றுக்கொள்றதில்லை. அதை நாம் விளங்கிக் கொண்டு தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அங்கீகரிக்கக்கூடிய பலியும் காணிக்கையும் நாம் செலுத்த வேண்டும். வேதத்துல ஒரு வசனம் உண்டு, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார் என்று ஏசியாத்தீருக்கு தெரிவித்து சொல்லியிருக்கிறான். எனவே நம்முடைய ஆராதனை வீணான ஆராதனையாய் மாறிவிடக் கூடாது. பரிசுத்த பவுல் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுப்பது புத்தியுள்ள ஆராதனை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் சரீரங்களோ காணிக்கையாக ஒப்புக் கொடுக்காமல் மீறி செய்கிறதான ஆராதனை எல்லாம் அது புத்தியில்லாத ஆராதனையாய் மாறிவிடும். இன்றைக்கு அநேகர் சரீரத்தை அல்லாவிட்டால் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்து ஜீவிக்கிறார்கள். கர்த்தருக்காக என்னென்னோ கொடுக்கிறார்கள், ஆனால் தங்கள் சரீரத்தை கர்த்தருக்காக காணிக்கையாக கொடுப்பதில்லை. அப்படியானால் எல்லாவற்றின் தேவன் அங்கீகரிப்பாரா? உன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நீ கொடுக்க வேண்டும். உன்னுடைய சரீரம்தான் உண்மையான ஆலயம். ஒருவன் தேவன் ஆலயமாய் இருக்கிறான் என்றும் தேவன் ஆலயத்தை அவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்றும் வேதம் தெளிவாக சொல்கிறது. எனவே கர்த்தருக்கு பிரியமான காணிக்கை பலி என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய இருதயத்தை நம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். இங்கே காயின் தேவ சமூகத்தில் கொடுக்கிற காணிக்கை அங்கீகரிக்காதபடியினால் அவன் சாபத்தோடு முகநாடி வேறுபட்டவனாக ஒரு எரிச்சலின் ஆவியோடு, ஒரு கொலைகார ஆவியோடு தேவசமத்திலிருந்து புறப்பட்டு முதல் முதல் ஒரு கொலைகாரன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன் சகோதரனையே அவன் கொலை செய்தான். இதிலே நாம் முக்கியமான பாடங்களை படித்துக் கொள்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் மனச்சாட்சியின் காலத்தில் நடந்ததான முதலாவது சம்பவம். அந்த சம்பவம் தான் படத்திலே போட்டிருக்கிறது. அடுத்தபடியாக அதற்கு பக்கத்திலே ஏனோக்கு என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த ஏனோக்கு தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கையிலே அவன் காணப்படாமல் போனான் என்றும் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. பழைய பாட்டிலே மரணத்தை காணாமல் ரெண்டு பேர் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதிலே மனச்சாட்சியின் காலத்திலே ஏனோக்கு, நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே எலியா. இவர்கள் இரண்டு பேரும் இந்த பூமியிலே மறிக்காமல் அவர்கள் மரணத்தை காணாமலே எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் இவர்கள் ஒவ்வொருத்தர காலத்திலே அந்திகிறிஸ்து அரசாட்சியிலே மறுபடியும் பூமியிலே வந்து இவர்கள் மறித்து மறுபடியும் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்றுதான் சத்தியம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு அவன் குடும்பஸ்தனாய் இருந்தாலும், அவன் குடும்பத்தோடு ஜீவித்தாலும் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். எபிரேயரில் பரிசுத்த பவுல் ஏனோக்கை குறித்து எழுதும்போது அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனுக்கு பிரியமானவன் என்றுதானே சாட்சியை பெற்றுக் கொண்டான். பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த உலகத்தில் ஜீவிக்கும் நாட்களில் நாம் கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாவிட்டால் தேவனோடு நாம் ஐக்கியமாக ஜீவிக்க வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் அநேகர் உலகத்தோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் என்று சொல்லுகிறார். அவர் மறித்த பிற்பாடு பரலோகத்தில் என்று சொல்லாதபடி தான் இந்த சரீரத்திலே பூமியிலே ஜீவிக்கும் போது என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆம், ரட்சிக்கப்பட்டுதான் ஒரு தேவன் பிள்ளை. தேவன் அவனை உயிரோடு அவனை எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார் என்றுதான் பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதியிருக்கிறார். எனவே ரட்சிக்கப்பட்டுதான் தேவன் பிள்ளைகள், உலகத்துக்குரியவர்கள் அல்ல. தேவன் அவர்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். அவர்கள் உலகத்திலிருந்து வேறுபிக்கப்பட்டவர்கள். தேவன் அவளை உன்னதத்தில் வைத்திருக்கிறார். எனவே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் எடுக்கப்பட்டது போல ரட்சிக்கப்பட்டதான தேவன் பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்கும் போது நாம் தேவனோடு மாத்திரம் சஞ்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். பிதாவோடு மாத்திரம் ஐக்கியம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்கிறார்கள், எங்களுடைய ஐக்கியம் தேவனோடும் பிதாவோடும் குமாரனோடும் மாத்திரம் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நீ யாரோடு அதிக ஐக்கியம் வைத்துக் கொண்டிருக்கிறாய்? உலகத்தோடா, கெட்ட நண்பர்களோடு கூடவா, இல்லாவிட்டா பாவிகளோடா? உன்னுடைய ஐக்கியம் எங்கே? நீ தேவனோடு மாத்திரம், பரிசுத்தவான்களோடு மாத்திரம் சஞ்சரித்துக் கொண்டிருப்பாயானால் திடீரென்று ஒரு நாள் வரும், ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது போல ரகசிய வழியிலே நாம் கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். மனச்சாட்சியின் காலத்திலே ஏனோக்கு என்று சொல்லக்கூடிய பரிசுத்தவானை தேவன் எடுத்துக்கொண்டார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதுவும் மனச்சாட்சி காலத்திலே நடந்ததான ஒரு சம்பவம் தான். இனியும் இந்த மனச்சாட்சி காலத்திலே மூன்று முக்கிய சம்பவங்கள் நாம் அங்க படிக்கிறோம். அதுல முதலாவது படத்திலே நோவாவுடைய பேழை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது படத்திலே பாபேல் என்றதான கோபுரத்தை ஜனங்கள் கட்டினார்கள். தேவன் அதை கட்ட முடியாதபடி பாஷையை தாறுமாறாக்கின சம்பவம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக சோதோம் என்று ஒரு பட்டணத்திலே ஜீவித்த ஜனங்கள் மிகவும் துன்மார்க்கராக ஜீவித்தபடியினால் அந்த ஜனங்களை தேவன் வானத்திலிருந்து அக்னி அனுப்பி அழித்துதான் இந்த மூன்று சம்பவங்கள் அங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த மூன்றிலிருந்தும் ஒரு சில சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நோவாவின் பிழையை குறித்தும் நோவாவின் நாட்களில் நடந்ததான சம்பவத்தை குறித்தும் ஒருவேளை அது கதையாகவோ சரித்திர பிரகாரமாகவோ நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு உண்மைதான். ஆனால் அதுல சில ஆவிக்குரிய சத்தியங்களையும் கூட நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் பேதுரு அப்போஸ்தலன் முதலாம் பேதுரு மூன்றாம் அதிகாரத்தில் இந்த நோவாவின் பேழையான இந்த சத்தியத்தை குறித்து சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், இதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது என்று அந்த நோவாவின் பேழைக்குள் பிரவேசிக்கிறதான அந்த சம்பவத்தை புதிய பாட்டிலே ஞானஸ்நான சத்தியத்திற்கு ஒப்பாக அவர் பேசியிருக்கிறார். ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் 21 வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. அப்படியானால் பூர்வ காலத்திலே நோவாவின் நாட்களிலே ஜனங்கள் பாவம் செய்தவர்களிலே தேவன் அவர்களை அழிக்கும்படியாக சித்தம் கொண்டார். அப்படி அழிக்கும்படியாக சித்தம் கொண்டாலும் கூட தேவன் அந்த நாட்களிலே ஜீவித்த நீதிமானாகிய நோவாவை எப்படியும் பாதுகாக்கணும் என்று விரும்பி நோவாவை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து ஒரு பேழை உண்டாக்கணும் என்று கர்த்தர் சொன்னார். அதே போலவே நோவா ஒரு பேழையை உண்டாக்கினான். அந்த பேழைக்குள்ளே நோவாவும் அவருடைய வீட்டாராகிய 8 மாத்திரம் பிரவேசித்தார்கள். மீதியான எல்லாரும் வெள்ளத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் சரித்திர பிரகாரமாக நமக்கு தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நோவாவின் காலத்தில் நடந்ததான சம்பவம் மறுபடியும் தான் வரும்போது நடக்கும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷக்கு வருங்காலத்திலும் நடக்கும் என்று இயேசு எச்சரித்ததை நீங்கள் மறந்து போக வேண்டாம். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வரும் என்று நோவா பிரசங்கித்தான். அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பும்படியாக இந்த பேழைக்குள்ள வாருங்கள் என்று அவன் சுவிசேஷம் பிரசங்கித்தான். அந்த பேழை கட்டி முடியும் முறைக்கும் அவன் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான். ஆனால் ஜனங்களோ அவன் பிரசங்கத்துக்கு கீழ்ப்படியவில்லை. அவனை பரியாசம் பண்ணினார்கள். அவனை ஏற்றுக்கொள்வார் இல்லை. யாரும் பேழைக்குள் பிரவேசிக்கவும் இல்லை. அதே போல இந்த நாட்களிலும் நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னது போல நாங்களும் கூட ஒரு பேழையை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த பேழை உண்மையான சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த பேழை கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. இனி ஒரு பெரிய நியாய தீர்ப்பு இந்த உலகத்துக்கு உண்டு. வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு தப்பும்படியாக நீங்களும் கூட இந்த பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று அன்றைக்கு நோவா பிரசங்கித்தது போல நாங்கள் இப்படிப்பட்டான கூட்டங்கள் போட்டு இந்த சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். எதுவரைக்கும் இப்படிப்பட்டதான சுவிசேஷங்கள் கூட்டங்கள் நடக்கும் என்றால் அன்றைக்கு நோவா அந்த பேழை உண்டாக்க முடிகிற வரைக்கும் தான் அவன் பிரசங்கித்தான். பேழை உண்டாக்கி முடித்தவுடனே பேழைக்குள்ளே நோவாவின் குடும்பத்தார் பிரவேசித்தார்கள். பேழை அடைக்கப்பட்டது. சாதியை கத்தர் எடுத்துக் கொண்டு போனார். அதற்கு பிற்பாடு பேழைக்குள்ளே யாருக்கும் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. அதே போல இந்த புதிய ஏற்பாடு காலத்திலே சபை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். சுவிசேஷத்தினாலே அவர் நியாய தீர்ப்புக்கு தப்பும்படி உங்களுக்கும் அழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் என்று சொன்னது போல அந்த ஜனங்கள் அன்றைக்கு சுவிசேஷத்தை கேட்டு உணர்வடையாத போல இன்றைக்கும் கூட எத்தனையோ தடவை எத்தனையோ கூட்டங்கள் மூலமாக எத்தனையோ செய்திகள் மூலமாக அருமையான சுவிசேஷத்தை கேட்கிறார்கள். ஆனாலும் அநேக தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். உணவில்லாத இருதயம் அனைவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷக்கு மாறும் வருங்காலத்தில் நடக்கும். ஜலப்பிரளயம் வந்து வாடிக்கொள்ளும் மட்டும் அநேகர் உணராமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வேளையும் கூட சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அன்றைக்கு மிருகங்கள் கீழ்ப்பெருந்து பேழைக்குள்ள பிரவேசித்தது. பறவைகள் கீழ்ப்பெருந்து பேழைக்குள்ள பிரவேசித்தது. ஆம், மிருகத்தை போலவும் எத்தனையோ துஷ்டம் தனமாக ஜீவித்த எத்தனையோ மனிதர்களும் கூட இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இந்த பேழைக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனைவருக்கு இது பரிகாசமாகவும் இன்னொரு விதத்திலே இறுதிய கடினத்துக்கு உண்டாகுவதற்கு ஏதுவாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. ஆம் பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த பேழைக்குள் பிரவேசித்து நியாய தீர்ப்புக்கு தப்பினது போல
இன்றைக்கும் கூட அந்த ஞான ஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்பறந்து ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் இந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். எனவேதான் பேதுரு அப்போஸ்தலன் தைரியமாக சொல்லுகிறார், இதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது. எனவே பேழைக்குள் பிரவேசிப்பதும் ஞான ஸ்நானம் எடுத்து சபைக்குள் பேழைக்குள் பிரவேசிப்பதும் அது உண்மையான சத்தியமாக இருக்கிறது. நோவாயின் காலம் போல உனக்கு நடக்காதபடி கிருபையின் வாசல் மூடுவதற்கு முன்னமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்த விற்பாடு வரக்கூடிய நியாய தீர்ப்பு நீ தப்பும்படியாக நீ தேவனுடைய கட்டளைக்கு கீழ் பிறந்து நீ ஸ்நானம் பெற்று இந்த பேழைக்குள் பிரவேசிப்பாயாக. ஏனென்றால் யோவானும் கூட ஞான ஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கிறதான வேளையிலே அவன் சொல்லுகிறதான சத்தியம், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? எனவே ஞான ஸ்நானம் எடுக்காவிட்டால் ஒரு பெரிய வரும் கோபம் இருக்கிறது என்றும் இந்த கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்று சொல்லுகிறார். எனவே வரக்கூடிய பெரிய கோபத்துக்கும் தண்டனைக்கு தப்பும்படியாக நாம் உடனே பேழைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். பேழைக்குள் பிரவேசித்த பிற்பாடு மறுபடியும் வெள்ளத்துக்கு பிற்பாடு அந்த பேழையிலிருந்து அவர்கள் வெளியே வரும்போது பழைய பூமி பழைய நிலவரம் எல்லாம் அழிக்கப்பட்டு அவர்கள் ஒரு புதிய ஒரு புதிய பூமியிலே பிரவேசித்தது போல ஞானஸ்நான சத்தியம் என்று சொல்வது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு ஒரு மனிதனுடைய ஜீவியம் முற்றிலுமாக மாற்றப்படுகிறது. இந்த மிருகங்கள் அந்த பேழைக்குள்ள பிரவேசித்த பிற்பாடு தன்னுடைய பழைய சுபாவங்களை அது வெளிப்படுத்தவில்லை. அந்த பேழைக்குள்ளே யானையும் சிங்கம் புலி கரடி எல்லாம் உண்டு. அது வெளியே இருக்கும்போது அது எவ்வளவு பொல்லாத சுபாவமுடையதாக காணப்பட்டது. ஆனால் பேழைக்குள் பிரவேசித்த பிற்பாடு சுபாவங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது. வெள்ளத்துக்கு பிற்பாடு அவர்கள் ஒரு புதிய பூமியை போல ஒரு புதிய அனுபவத்துக்குள் பிரவேசித்தார்கள். ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாக ஒரு மனுஷனுடைய ஜீவியம் இவ்விதமாக மாற்றப்படுகிறது பிரியமானவர்களே. எனவே இந்த நோவாவின் பேழையை குறித்து நாம் படிக்கும் போது நமக்கு ஞானஸ்நான சத்தியத்தை அது தெளிவாக வெளிப்படுத்துகிறது. நாமும் கூட இந்த பேழைக்குள் பிரவேசித்து வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு நாம் தப்புவோமாக. ஏனென்றால் கிருபையின் வாசல் அடைபடப் போகிறது. அன்றைக்கு பேழையை பூட்டி சாவியை கர்த்தர் கொண்டு போய்விட்டார். ஏனென்றால் ஒருவேளை சாவியை நோவாண்ட கையில கொடுத்தால் யாராயும் வந்து கதவை தட்டும் போது இறக்கப்பட்டு அவன் கதவை திறந்து விடுவான். எனவே சாவியை கர்த்தர் கொண்டு போய்விட்டார். கிருபையின் வாசல் மூடப்பட்டு விட்டால் அதற்கு பிற்பாடு நிச்சயமாக அது ஒரு பயங்கரமான காலமாக இருக்கும். எனவே இந்த கிருபையின் காலத்திலே நீங்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த பேழைக்குள் பிரவேசித்து நியாய தீர்ப்புக்கு தப்பும்படியாக இந்த நோவாவின் பேழை இந்த சத்தியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக அங்கே பாபேல் என்றுதான ஒரு கோபுரம் இஸ்ரவேல் ஜனங்கள் உண்டாக்கினார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆதியாம 11 அதிகாரத்திலே, அதாவது நோவாவின் காலத்திலே தேவன் வெள்ளத்தினால் ஜனங்களை அழித்து விட்டார். எனவே ஜனங்களுடைய இருதயத்தில எண்ணம், இனிமேல் ஒருவேளை தேவன் வெள்ளத்தினால அழித்தால் நாம் தப்பலாம் என்று சொல்லிக் கொண்டு ஒரு உயரமான கோபுரத்தை அவர்கள் கட்ட ஆரம்பித்தார்கள். அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தண்டனைக்கு தப்பும்படியாக தங்களுடைய சொந்த வழியை திறந்து கொள்வது, அதுதான் சுயநீதி என்று சொல்லலாம். இன்றைக்கும் கூட மனிதன் தவறு செய்கிறான். தவறு செய்த ஒருபாடு தப்பித்துக் கொள்வதற்காக சொந்த வழியை திறந்து கொள்கிறான். அது தேவனுக்கு பிடிக்க அது தேவனுக்கு பிடிக்கிற காரியம் அல்ல. தவறு செய்த ஆதாமும் கூட தவறு செய்த பிற்பாடு தன் நிர்வாணத்தை மறைக்கும்படியாக அவன் அத்தி இலையை தைத்து அவன் உடுத்தினான் என்று நாம் படிக்கிறோம். அந்த அத்தி இலையை அவன் தைத்து உடுத்தினாலும் கூட அது எவ்வளவு நாளுக்கு வரும் என்று அவனுக்கே தெரியும். சூரியன் பிரகாசிக்கும் போது வெயில் அடிக்கும் போது அது காய்ந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். மனிதன் தன்னுடைய சுய நீதியின் மூலமாக அல்லாவிட்டால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக தன்னுடைய சுய முயற்சியில் எடுக்கக்கூடாது. ஆதியாகமம் 11 அதிகாரத்திலே இவர்கள் ரெண்டு காரியத்துக்காக இந்த பாபேல் கோபுரத்தை உண்டாக்கினார்கள். முதலாவது நமக்கு பேர் உண்டாக்குவோம் வாருங்கள் என்று அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக தேவன் மறுபடியும் ஒருவேளை வெள்ளத்தை அனுப்பினால் தாங்கள் இந்த உயரமான கோபுரத்தில் ஏறி தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். மாத்திரமல்ல தாங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது என்ற எண்ணத்தோடு அவர்கள் வேலையை ஆரம்பித்தார்கள். தான் நினைத்தது தடைபடாது என்று சிலர் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. தேவன் அவருடைய மனதிலிருந்து ஆன
तारुमार तीव्रे कड़सिया आंदोर नाम इोय नाम तुम्हारा प्रियमानवे अना अद भूमि एंगाशन इंकी उलक आयर कण भाषी वह बाबेल सभव अमे भूम भाषान देवन भाषा तारुमार इन सावान इपड़े भाषा देवन तारुमार प्रयासम सुय मुये अंदर वेले निट जन अंकीन देवन उम्मीदों नाम से नाम महिमे नाम नम्बर नम्बर नमक तंदान वर कृद नम्बर नाम पड़ा आंटे नाम महिमेर नाम पड़ा सत्यम नमक वेपड़े महिम कड़सिया मनसाक्ष उलक तीर्प
அன்னைக்கு ரெண்டு தேவ தூதர்களை அனுப்பினது போல இந்த கிருபின் காலத்தில் தம்முடைய சுவிசேஷத்தை ரெண்டு விதத்திலும் அனுப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த ரெண்டு தேவ தூதர்கள் சுவிசேஷத்தின் ரெண்டு பகுதிக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். சுவிசேஷம் ஒரு மனிதனை ரெண்டு விதத்திலே சந்திக்கிறது. ஏசாயா முதலாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, நீங்கள் மனம் திரும்பினால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாற்றம் என்று எதிர்த்து நின்றால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். மனம் திரும்பினால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று அத்தோடு விட்டுவிடாத மனம் திரும்பாவிட்டால் வரக்கூடிய தண்டனையும் அங்கு சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மார்க்கு 16:16 வசனத்திலே விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று அத்தோடு விட்டுவிடாதபடி அதோடு கூட சேர்ந்து விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான் என்று சுவிசேஷத்தின் இரண்டாவது பகுதியும் சேர்ந்து ஒன்றை சந்திக்கிறது. சாயங்கால வேளையிலே ரெண்டு தேவதூதர்கள் இந்த கிருபையின் காலத்திலே சுவிசேஷம் ரெண்டு இடத்திலே சந்திக்கிறது. நீ மனம் திரும்பினால் நியாய தீர்ப்புக்கு தப்புவாய், மனம் திரும்பாவிட்டால் நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மனிதன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவனும் நியாய தீர்ப்புக்கு தப்பி போவதில்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு உடனடியாக ஒரு மனிதனுக்கு வராவிட்டாலும் கூட நியாய தீர்ப்பு உண்டு. இன்றைக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு மனிதனுடைய வாழ்க்கையில பிந்தி வருகிறபடியினால் பாவம் செய்தவர்கள் பாவம் செய்யும்படியாக துணிவு கொண்டிருக்கிறார்கள், தவறு செய்தவர்கள் துணிந்து தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விரும்புகிறேன், உலகத்தில் சொல்லியிருக்கிறார்கள் அரசன் அன்பு செய்வான் தெய்வம் நின்று செய்யும் என்று. ஆம், தேவனுடைய நியாய தீர்ப்பு கொஞ்சம் தாமதமாகத்தான் வரும். ஏனென்றால் ஒருவேளை இந்த நாட்கள் ஆகிலும் இந்த சுவிசேஷ கூட்டத்தின் மூலமாக ஒருவேளை நீ மனம் திரும்பி உன்னுடைய பழைய வாழ்க்கை விட்டு, உன் அசுத்தத்தை விட்டு, உன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு நீ தேவனிடத்தில் திரும்புவாய் என்று தேவன் உனக்கு நாட்களை தந்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளும் கூட ஒரு 1000 நாட்களில் கத்தர் கிருமியா கொடுத்த நாட்கள் தான். சுவிசேஷம் இந்த வழியில் ஒன்றை சந்திக்கிறது. நோவா காலத்திலும் வெள்ளத்திலும் கூட தப்பும்படியான ஒரு பேழை, அதே போல இந்த சோதோமில் இந்த அக்னி நியாய தீர்ப்புக்கு தப்பும்படியாக ஒரு மலை காண்பிக்கப்பட்டது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காக தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். இந்த மலை, இந்த பேழை, இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அன்றைக்கு ரெண்டு தேவதூதர்களும் லோத்தை சந்திக்க வருகிறார்கள். லோத்து அவர்களை ஏற்றுக்கொள்கிறான். முதலாவது தேவதூதர்களை தன்னிடம் விட்டு அவன் அழைக்கிறான். தேவதூதர்கள் உடனே போகவில்லை, மறுபடியும் அவன் வறந்து அழைத்த உடனே தேவதூதர்கள் லோத்தின் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். உண்மையாகவே அந்த தேவதூதர்களை அவன் தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்ட உடனே அவனுக்கு ரட்சிப்பாக மாறிவிட்டது. எத்தனை பேர் இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வருகிறீர்கள்? லோத்தை பார்த்து அந்த தேவதூதர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் வீதியிலே ராத்தவங்க என்று சொன்னார்கள். அதே போல நீ சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த சுவிசேஷம் வீதியாக தெருத்தருவாக அது சுற்றிக்கொண்டே இருக்கிறது. லோத்து அந்த தூதர்களை வருந்தி ஏற்றுக்கொண்டான். எனவே தான் தேவதூதர்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். வசனத்தை கேட்கிறபடியினால் அல்ல, வசனத்தை இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் ரட்சிப்பு உண்டாகிறது. இன்றைக்கு அநேகர் சகையை போல மரத்தில் நின்று கொண்டு இயேசுவை பார்த்துவிட்டு போகலாம் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் இயேசு ஏற்றுக்கொண்டால் சில காரியங்களை விட வேண்டியிருக்கிறது. சகைவு அத்திவரத்தை விட வேண்டும், லாசரு கல்லறையை விட வேண்டும், அந்த குருடன் மேல்வசரத்தை எரிய வேண்டும். இயேசுவிடத்தில் வருகிறவர்கள் ஏதோ ஒன்றை விட்டு விட்டு தான் வர வேண்டும். அந்த குருடனை ஆண்டவர் அழைக்கும் போது மேல்வசரத்தை வீசி எறிந்தான், லாசரு கல்லறையை விட்டுதான் வெளியே வந்தான், சகைவு அத்திவரத்தை விட்டுதான் வெளியே வந்தான். சத்தியம் நன்றாகத்தான் இருக்கிறது, இதுதான் உபதேசம், இதுதான் உண்மை. ஆனால் தங்களுடைய அத்திமரத்தையும் மேல்வசரத்தையும் கல்லறையையும் விட்டு வெளியே வர ஜனங்களுக்கு விருப்பமில்லை. வசனத்தை கேட்கிறபடினால் அல்ல, வசனத்தை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வது மாத்திரம்தான் ரட்சிப்பு உண்டாகிறது. சோதோம் பட்டணம் அழிக்கப்படுவதற்கு முன்னரே ரெண்டு தேவதூதர்கள் தெருத்தருவாக சுற்றி அவர்கள் சுவிசேஷம் அறிவித்தது போல இந்த உலகத்தில் வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு தப்பும்படியாக
இன்றைக்கும் நம்முடைய சுவிசேஷத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காலத்திலும் கொஞ்சம் ஒரு கூட்டம் பரிசுத்தவான்களை தேவன் தெரிந்து கொண்டார். மனச்சாட்சியின் காலத்திலும் கூட இவ்விதமாக தேவன் தம்முடைய சுவிசேஷத்தை அனுப்பி ஒரு கூட்டம் பரிசுத்தவான்களை தமக்காக தெரிந்து கொண்டார். அன்றைக்கு தேவதூதர்கள் லோத்தின் வீட்டுக்குள்ள பிரவேசித்தார்கள். அது அவர்களுக்கு ரட்சிப்பாக மாறினது. அது மாத்திரமல்ல, தேவதூதர்களை அவன் தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்ட உடனே பெரிய போராட்டம் வந்தது. சிலருக்கு இந்த இதுதான் ஒரு பயம், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் ரொம்ப தொந்தரவு வரும், பிரச்சனை வரும் என்று. அன்றைக்கு தேவதூதர்கள் லோத்தின் வீட்டுக்குள்ள வந்த உடனே, நீங்கள் அந்த அதிகாரம் போய் படித்து பாருங்கள், அந்த பட்டணத்தார் எல்லாரும் ஒராள் கூட இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து வந்து லோத்துண்ட வீட்டை சுற்றி கொண்டார்கள், நெருக்கினார்கள். நாம் படிக்கிறோம் சத்தியத்துக்காக ஒரு மனுஷன் ஜீவிக்கும் போது அவனுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவும் கூட வசனத்தை பற்றிய ஓமையை பேசும்போது அவர் தெளிவாக சொன்னார், வசனத்தின் நிமித்தம் துன்பமும் உபத்திரமும் உண்டாகும் என்று சொன்னார். சிலருக்கு வசனம் கேட்கறதுக்கு ஆசை, ஆனா வசனத்தின் நிமித்தம் துன்பமும் உபத்திரம் உண்டான உடனே அநேகர் பின்வாங்கி போடுகிறார்கள். லோத்து அப்படி அல்ல, வசனத்தை ஏற்றுக்கொண்டான். பட்டணத்தார் எல்லாரும் சேர்ந்து அவனை நெருக்கினார்கள். ஒருவேளை இந்த நாட்கள்ல வந்து சத்தியத்தை கேட்டு இதுதான் உண்மையான சத்தியம், இதுதான் உபதேசம் என்று ஏற்றுக்கொண்ட உடனே பட்டணத்தார் சபைக்கார் மற்றவங்க எல்லாரும் கூட சேர்ந்து நிற்குவார்கள். லோத்து சத்தியத்துக்காக நின்றான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை நம் எல்லாரையும் உருக்க வைக்கிறது. அவன் சொல்லுகிறான், எனக்குமா என்ன தீமை செய்யலாம், என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன தீமை வந்தாலும் செய்யலாம், ஆனால் என்னிடத்தில் வந்த அந்த தேவ தூதரை நான் கொடுக்கவே மாட்டேன். சத்தியத்துக்காக வேண்டி தன்னையும் தன் குடும்பத்தையும் தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் இழப்பதற்கு ஆயத்தமாக இருந்தான். தேவன் சத்தியத்துக்காக ஒரு மனிதன் நிற்கும் போது அப்படியே விட்டு விடுவாரா? அவனுடைய வைராக்கியத்தை கண்டு தேவன் என்ன செய்தார்? எல்லாரோட கண்களையும் குருடாக முடி செய்தார். லோத்துக்கு எவ்வளவோ தீமை செய்யும்படியாக நெருக்கினார்கள், ஆனாலும் கூட அவனுக்கு தீமை செய்யக்கூடிய வாசலை தேவன் அழைத்து போட்டார். தேவஜனமே, சத்தியம் இதுதான் என்று தெளிவாக அவனுக்கு அறிவிக்கப்பட்ட முன்பாடு நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்? நீங்க இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரீரத்தை மாத்திரம் கொலை செய்து அதற்கு பிற்பாடு ஒன்றும் செய்ய திராணி இல்லாத மனுஷருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு அனைவர் பயப்படுகிறார்கள். சத்தியம் இதுதான், ஆனா பயம் வெளிப்படுத்தல் 21:8 மறந்து போக வேண்டாம். பயப்படுகிறவர்கள் அக்னி கடலுக்கு வருவார்கள். ஒரு பாவம் செய்யவில்லை, ஆனால் பயப்படுகிறவர்கள் அக்னி கடலுக்கு வருவார்கள். லோத்து சத்தியத்துக்காக தைரியமாக நின்றான். எனவே மனச்சாட்சி காலத்தில் தேவன் அவனை ஒரு பரிசுத்தவானாக தெரிந்து கொண்டார். மனச்சாட்சி காலத்தில் ஜீவித்த பரிசுத்தவானுக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருக்குமானால் இந்த கிருமியின் காலத்தில் ஜீவித்த நமக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்க வேண்டும்! நீங்கள் பயப்பட வேண்டாம். அன்றைக்கு எல்லா பட்டணத்தை எல்லாரும் சூழ்ந்து கொண்டார்கள். தேவன் வாசலை அடைத்து போட்டார். அது மாத்திரமல்ல, உடனே தேவதூதர்கள் அவனை பார்த்து சொல்கிறார், சீக்கிரமாய் இந்த பட்டணத்தை விட்டு வெளியே வா. இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் சுவிசேஷம். இந்த சோதம் பட்டணத்தை விட்டு நீ வெளியே வா, ஏனென்றால் இந்த பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன். இன்றைக்கும் கூட இந்த மாதவளிலே இந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த உலகம் நமக்கு சொந்தமான உலகம் அல்ல, நாம் உலகத்தார் அல்ல. ரட்சிக்கப்பட்ட தேவன் பிள்ளைகள் இந்த உலகத்தை விட்டு வெளியே வர வேண்டும். இந்த உலகம் நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உலகத்தை விட்டு வெளியே வராவிட்டால் உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வரும்போது நீங்கள் தப்ப முடியாது. சில நினைக்கிறார்கள், நாம நன்றாகத்தான் இருக்கிறோம், ஆனபடினால நியாய தீர்ப்புக்கு தப்பலாம் என்று. ஆனால் உலகத்துக்கும் நமக்குள்ள ஐக்கியம் விட வேண்டும். நாம் உலகத்தார் அல்லாத மனுஷராய் ஜீவிக்க வேண்டும். அப்படியானால் உலகத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அவசியம் அல்ல. நாம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு, உதாரணமாக தாமரை இலையிலே தண்ணீர் இருந்தால் அந்த இலை மேல தண்ணீர் இருந்தாலும் கூட தண்ணீர் அந்த இலையில ஒட்டாது. இன்னொரு உதாரணம் சொல்லக்கூடுமானால், கடல் நீரிலே வாழ்கிற மீன்களை பாருங்கள், அது உப்பு தண்ணியை தான் குடிக்கிறது, உப்பு தண்ணிக்குள்ள ஜீவிக்கிறது, ஆனால் மீனிலே உப்பு கிடையாது. இதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவன் பிள்ளையின் நிலவரம். உலகத்திலே ஜீவிக்கிறோம்,
பாவம் உலகம் அசுத்தம் நிறைந்த உலகம் தான். ஆனாலும் கூட உங்களுக்குள்ளே பாவங்கள் உலகம் அசுத்தம் இவர்கள் பிரவேசிக்காமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்றைக்கு லோத்தை பார்த்து தேவ தூதர்கள் சொல்கிறார்கள், சோதோமை விட்டு வெளியே வாருங்கள், சீக்கிரம் வெளியே போங்கள், இந்த பட்டணத்தை நாங்கள் அழிக்க போகிறோம். ஆனால் லோத்து வெளியே வந்து விட்டான். வெளியே வர்றதுக்கு யோசித்துக் கொண்டே இருக்கிற வேளையில தேவ தூதர்கள் அவர்களை இழுத்து கொண்டு வந்துதான் வெளியே விட்டார்கள். தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், மனிதனை இழுக்கிறார். என்னை அனுப்பி இழுப்பிதா, ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் இழுத்து வர மாட்டான். ஒருவர் இந்த சத்தியம் கேட்கும் போது, இந்த உபதேசம் கேட்கும் போது நாம் கூட இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம், நாம் கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனையும் செய்யலாம் என்று உனக்கு ஒரு ஆசை இருக்கலாம். அப்படி ஆசை இருந்தால் நீ என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரே என்னை இழுத்துக் கொள்ளும், என்னை இழுத்துக் கொள்ளும், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் இழுத்து வர மாட்டான். நாம நினைத்தபடி எல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. ஒருத்தர் சொன்னார், நீங்க சொல்றது நல்லதுதான், நான் நினைச்சா நானும் இப்படி மாறிடுவேன் சொன்னார். நினைச்சா மாற முடியாது, நினைக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். அதுதான் தேவன் எழுத்துக் கொள்கிறார். மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால் நான் அவனை இழுப்பேன் என்று தேவவசனம் சொல்கிறது. ஆம், தேவன் தம்முடைய கல்வாரி அன்பினால் உனக்காக அவர் ஜீவனை கொடுத்தபடியினால், உனக்காக தன்னுடைய முழு ரத்தத்தை அவர் சிந்தினபடியினால், அவர் சிந்தனையிலே உன்னை நினைத்தபடியினால், அந்த அன்பினால் மாத்திரம்தான் அவர் உன்னை இழுத்துக் கொள்ள முடியும். தேவ தூதர்கள் அன்றைக்கு லோத்தை இழுத்து கொண்டு வந்து வெளியே விட்டார்கள். இது அவர்களுக்கு கிடைத்ததான ஒரு ரட்சிப்பு தான். ஆனால் இழுத்து கொண்டு வந்து வெளியே விட்ட விற்பாடு அவர்களை அப்படியே விடவில்லை. இது முதலாவது அடைந்த ரட்சிப்பு தான். இன்றைக்கு சிலர் பாவத்திலிருந்து வெளியே வந்த உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே, ஸ்நானம் பெற்ற உடனே, பரிசுத்தான அம்சம் பெற்ற உடனே எல்லாம் முடிஞ்சது என்று நினைத்து அப்படியே திருப்தியாக இருக்கிறார்கள். ஓரளவு சோதமிலிருந்து லோத்து வெளியே வந்தாலும் கூட தேவ தூதர்கள் அவர்களை வெளியே நிறுத்தி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு சுவிசேஷம் அறிவித்தார்கள். அது என்ன சுவிசேஷம்? நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ, சமபூமியில நில்லாது புள்ளிட்டு பாராது. ரட்சிக்கப்பட்டு அவசியம் பெற்றதான தேவனுடைய ஜனமே, எல்லாம் அதோடு முடிந்து விடும் என்று நினைக்க வேண்டாம். அதற்கு பிற்பாடு ஒரு மேலான சத்தியம் இருக்கிறது. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. ஏன்? சோதோமிலிருந்து அழிவுக்கு தப்பின லோத்தை பார்த்து மறுபடியும் நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று ஏன் சொன்னார்? எனவே ரட்சிக்கப்பட்டாலும் கூட, ஸ்நானம் பெற்றாலும் கூட, பரிசுத்தான அபிஷேகம் பெற்றாலும் கூட, ஒரு உண்மையான பரிசுத்தவங்கள ஐக்கியம், நீ பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு சபையின் ஐக்கியம் உனக்கு இல்லாவிட்டால் தொடர்ந்து அழிவு பின்னாடியே வரும். எனவேதான் அனைவரும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் கூட தங்களை காத்துக் கொள்ள முடியாமல் மறுபடியும் பின்வாங்கி போகிறார்கள். அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. லோத்து சோதோமிலிருந்து வெளியே வந்தது அது சுவிசேஷத்துக்கு அடையாளம். ஆனால் வெளியே வந்த பிற்பாடு மலைக்கு ஓடி போவது உபதேசத்துக்கு அடையாளம். பிரியமானவர்களே, வேதத்திலே சுவிசேஷம் வந்து உண்டு, உபதேசம் வந்து உண்டு. சுவிசேஷம் பால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உபதேசம் கடினமான ஆகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தின் மூலமாக நிரட்சிப்பு அடைந்திருந்தாலும் கூட உபதேசத்தின் மூலமாக நீ பூரணத்தை அடைய வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அன்றைக்கு லோத்து முதலாவது சொல்லப்பட்ட சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தால், ஆனால் இரண்டாவது சொல்லப்பட்டதான அந்த பூரணத்தின் சுவிசேஷத்துக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அவன் என்ன சொல்கிறான்? மலைக்கு ஓடி போக என்னால முடியாது. இன்றைக்கு மனைவி கிறிஸ்தவனுடைய மனதில வெளியில வாயில சொல்லாவிட்டாலும் கூட மனதில் உள்ள எண்ணம் என்ன? இவர்களுடைய உபதேசம், இவருடைய சபை ரொம்ப மேலான சத்தியம், நல்லதான், ஆனால் நமக்கு அப்படி ஜீவிக்க முடியாது. லோத்து சொன்னது போல என்னால முடியாது, என்னால முடியாது என்று சொல்லிக்கொண்டு அவன் பக்கத்தில் இருக்கிற சோவார் என்றதான ஒரு பட்டணத்துல குடியிருந்தான். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? பயங்கரமான சம்பவம் நடந்தது. மேலான சத்தியத்தை அறிந்த விற்பாடு அந்த சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். லோத்துண்ட நிலவரத்தை பாருங்கள். மலைக்கு போக முடியாது என்று சொன்னான், ஆனால் கடைசியாக திரும்ப அவன் மலைக்கு போனான். தேவன் சொல்லும் போது அவன் மலைக்கு போகாமல், தேவன் சொல்லும் போது சோதோம் குமாராவுக்கு போய் அங்க கொஞ்ச நாள் ஜீவித்து அதற்கு பிற்பாடு அவனுக்கு அங்க ஜீவிக்க முடியாம அவன் மலைக்கு ஓடி போனான். ஆனால் தேவன் சொல்லும் போது
அவன் மலைக்கு ஓடி போகாதபடினால் அவன் அங்கு ஜீவிக்க முடியவில்லை. அவருடைய ஜீவியத்திலே பலவிதமான அழிவுகள் ஏற்பட்டது. எனவே இதுதான் கர்த்தர் உங்களை சந்திக்கிற நாட்கள். இனி மறுபடி இப்படிப்பட்டதான நாட்கள் நம்முடைய ஜீவியத்தில் வருமோ நமக்கு தெரியாது. இந்த கூட்டங்கள் மூலமாக கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். இந்த காலங்களை குறித்து நாம் தொடர்ந்து மீதியான நாட்களில் நாம் படிப்போம். இன்றைக்கு மூன்று காலங்களை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது சொல்லப்பட்டது அது காலங்களுக்கு அப்பாற்பட்டது. ஏனென்றால் தேவனை எந்த காலத்திலும் சேர்க்க முடியாது. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் அவர் ஆனாதையாய் என்றென்றேக்கும் அவர் இருக்கிறார். காலத்துக்கு அப்பாற்பட்டவர். முதலாவது காலம் தேவ தூதருடைய காலம். அவருடைய விடுதலையோடு கூட அந்த காலம் முடிந்தது. இரண்டாவது காலம் குற்றம் அறியாமையின் காலம். மனிதனுடைய ஜீவியத்தில் தவறு பிரவேசிப்பதற்கு முன்னே வரைக்கும் உள்ள காலம்தான் அறியாமையின் காலம். அதற்கு பிற்பாடு அந்த பழத்தை புசித்த நாளிலிருந்து அங்கே மனச்சாட்சியின் காலம், அதாவது மோசேனுடைய கையிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிற வரைக்கும் உள்ள காலத்துக்கு பெயர் மனசாட்சியின் காலம். இந்த மனச்சாட்சியின் காலத்தில் உள்ள சம்பவங்களை குறித்து நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். பிரியமானவர்களே, சரித்திர பிரகாரமாக படிக்கிறதா இருந்தால் எவ்வளவோ படிக்கலாம், ஆனால் அது நமக்கு பிரயோஜனம் அல்ல. பழைய ஏற்பாட்டில் உள்ளதான அந்த சம்பவங்களிலிருந்து நமக்கு சில ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு எடுத்துக்கொண்டால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். எனவே இன்றைக்கு கேட்டதான சத்தியத்துக்கு முற்றிலுமாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். மீதியான நாட்களில் கூட வந்து மற்ற காலங்களை பற்றி உள்ளதான சத்தியங்களை கேட்டு கர்த்தர் வரிக்கு நீங்கள் ஆயத்தப்படும்படியாக உங்கள் அன்போடு அழைத்துக் கொண்டு என்னுடைய பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன். கர்த்தர் கிறிஸ்து.